வணக்கம் நண்பாஸ். சினிமா ரசிகர்களால் சினிமா ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்ம பிளாக் ஹோல் சினிமாஸ். சினிமாவை பற்றி உடனுக்குடன் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம பிளாக் ஹோல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நிரஞ்சன் சேனல் அவர் வந்து அப்கமிங் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பற்றி கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ. ஏஎல் விஜய் டைரக்ஷனில் கங்கனா ரனாவத், அரவிந்த் சாமி, பிரகாஷ் ராஜ், சமுத்திரகனி, மதுபாலா இவங்க நடிக்கிற படம் தான் தலைவி. இந்த படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சூர்பனகை. கார்த்திக் ராஜா டைரக்ஷனில் ரெஜினா கேசன்ரா, அக்ஷரா, சதீஷ் இவங்க நடிப்பில் உருவான படம் தான் சூர்பனகை. இந்த படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அதோ அந்த பறவை போல. கே ஆர் வினோத் டைரக்ஷனில் அமலாபால் நடித்த படம் தான் அதோ அந்த பறவை போல. இந்த படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் நெட்ரிகன். மெலேன் ராவ் டைரக்ஷனில் நயன்தாரா, இந்துஜா, அஜ்மல், மணிகண்டன் நடிப்பில் உருவான படம் தான் நெட்ரிகன். இந்த படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வீரமாதேவி. வடிவுடையன் டைரக்ஷனில் சன்னி லியோன் நடிப்பில் உருவான படம் தான் வீரமாதேவி. இந்த படம் ரெடியாகி ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் சொல்லலை. கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்டும் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ராங்கி. எம் சரவணன் டைரக்ஷனில் த்ரிஷா நடித்த படம் தான் ராங்கி. இந்த படமும் ரெடி ஆகிடுச்சு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் திட்டம் 2. விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் உருவாக போகிற படம் தான் திட்டம் 2. இந்த படத்தோட அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பூமிகா. ரத்தேந்திரன் ஆர் பிரசாந்த் டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் உருவாக போகிற படம் தான் பூமிகா. இந்த படத்துக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த படங்களில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.